ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்பி சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க, முள்ளங்கிக்கீரை பொரியல். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான இந்த பொரியல் எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத வரிசையாக பார்த்துடலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண் கடாயை சூடு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கால் கப் அளவுக்கு நிலக்கடலை போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்த நிலக்கடலையை இந்த அளவுக்கு கரகரப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாயை ஹீட் பண்ணி ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை. இங்கே ஒரு 25 சின்ன வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்காங்க, அது கூட 2 பச்சை மிளகாய். ஸோ அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வத வரைக்கும் வளருதுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு குக் ஆகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு 3 முள்ளங்கியோட கீரைங்க இது. எனக்கு வந்து 3 முள்ளங்கி கீரை தான் கிடச்சிது. இன்கேஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க, ஏன்னா முள்ளங்கி கீரை வந்து அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதை வந்து நான் வந்து கீரையை நல்லா கழுவிட்டு அப்புறமா வெட்டி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கீரையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா சூட்டில் கொஞ்சம் ஓரளவு வதங்கிச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக விடுங்க, ஏன்னா கீரை அலசின தண்ணியே எப்பயுமே நமக்கு இருக்கும். சும்மா ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது வந்து கீரையை வந்து எப்பயுமே மூடி போட்டு சமைக்கக்கூடாதுங்க, கீரை வந்து ஓப்பனில் தான் சமைக்கணும். ஸோ ஸ்லோவில் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து கீரையை வந்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. முள்ளங்கீரை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தேங்காய், இடித்து வச்சா நிலக்கடலை பொடி, ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நிலக்கடலை பொடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரையும் நல்லா உறிஞ்சிருங்க, அதாவது நல்லா கீரை வந்து பளபளன்னு வர அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே கீரையை வதக்க வேண்டாம், வதக்கினா வந்து நிறம் மாறிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். எக்ஸ்ட்ரீம்லி டேஸ்டியான ஒரு முள்ளங்கி கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, அந்தளவுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ நிலக்கடலை ரொம்ப 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 ப்ரோட்டீன் இருந்துச்சு. கீரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் இதில், அதுவும் ஸ்பெஷலி இந்த முள்ளங்கி கீரையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சிதுன்னா, எப்போ நீங்கள் கீரை வாங்கினாலும் முள்ளங்கி கீரைன்னு ஒன்று கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கீரை மட்டும் இல்லைங்க, இன்னும் சாம்பார், இன்னும் கூட்டு, எத்தனையோ விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஃப்யூச்சரில் என்னோடய சேனலில் வந்து நான் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷும் நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.